தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாரதி வாக்கை முன்னிறுத்தி அனைவரையும் வணங்கி கொண்டு என் உரையை தொடங்க உள்ளேன். அமெரிக்க நகரில் ஒரு அருங்காட்சியகத்தில் ஒரு சிறிய விளக்கின் கீழே ஒரு பெட்டி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. அந்த பெட்டியை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள ஒரு நீண்ட பிணங்க, நீண்ட பிணம். அந்த பிணத்தை வைத்து கொண்டு அவன் தனது வரலாறுகளையும் தனது நாகரிகத்தையும் சொல்லி கொண்டிருக்கிறான். அப்ப நான் யோசிச்சேன், நம்ம தமிழா, நம்மளுக்கு என்ன அடையாளம், நமக்கு என்ன நாகரிகம், நம்ம தமிழா, 5000 வருடத்துக்கு முன்னாடி உள்ள சேர சோழ பாண்டிய நாகரிகங்கள் எங்கே, அவர்களுடைய நடை உடை ஆபரணங்கள் தட்டுப்புட்டு சாமான்கள் எங்கே, ஒன்றுமில்லை, காணப்படவில்லை எங்கே. நம்மளுடைய ஆதிகால பண்டைய நாகரிகங்கள் ஆற்று சமவெளிகளில் மூழ்கி கிடக்கிறது என்பதே உண்மை. அன்று பாரதி சொன்னான், காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருணநதி, மேலிய பல ஆறுகள் ஓட திரு மேனி செழித்த தமிழ்நாடு என்று கூறினான். மேனி செழிக்குமாங்க அந்த ஆறுல, பொருணை நதியின் ஆறு, பான தீர்த்தம், அகத்திய தீர்த்தம் முதலிய புனித தீர்த்தங்களை கடந்து பாபநாசம் வழியாக புண்ணை காயலில் கலக்கிறது நம்முடைய பொருணை நதி நாகரிகம் என்பதே அதன் உண்மையான அர்த்தம் என்று கூறுகிறேன் நான். பொருணை நதி நாகரிகம், தமிழா நீ கீழடியில் கீழடியில் ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது அதில் உள்ள எச்சங்களையும் முதுமக்கள் தாழிகளையும் எடுத்து வெளியே கொண்டு வா, நம்மளுடைய அடையாளங்களையும் நாகரிகங்களையும் நாம் மீட்டெடுப்போம் என்று கூறுகிறேன். இந்தியாவின் மிகப்பெரிய இரண்டு காப்பியங்கள் மகாபாரதமும் ராமாயணமும், ஆனால் பொருணையாரை பற்றி அதில் கூட குறிப்புகள் இருப்பது என்பதுதான் உண்மை. ராமாயணத்தில் அதர்ஷியாசனம் நகல் யாக்கிரே, அதர்ஷியாசனம் நகல் யாக்கிரே, ஜிஸ்மத் ஜிஸ்மத் துக்கல் மே தாமிரபரணம் இகல் யாக்கிரே என்று ஒரு வரி உள்ளது. அதற்கு கிக்கிந்தா காண்டம் 41ஆம் சரிக்கத்தில் பதில் இருக்கிறது என்றால் நம்முடைய பொருணை ஆறு எவ்வளவு பழமையான ஆறு என்பதை நாம் உணர்ந்துதான் கொள்கிற வேண்டும் என்பதை சத்தியமான உண்மை என்று கூறுகிறேன். அன்று சிந்து சமவெளி நாகரிகங்கள் மற்றும் மெசபடோமியா மற்றும் பல நாகரிகங்கள் உண்டான போதிலும் நம்முடைய தாமிரபரணி நாகரிகம் அதாவது பொருணை நாகரிகம் என்பதே நாம் போற்றப்படவே இல்லை. பல 10,000 கணக்கான எச்சங்களை எடுத்துக்கொண்ட நாகரிகங்கள் இன்று பல மண் அடியில் புதைந்து கிடக்கிறது என்பதுதான் உண்மை என நான் கூறுகிறேன். ஆதலால் பொருணை நாகரிகம் என்பது நாம் போற்றப்பட வேண்டிய நாகரிகமாக உள்ளது என்பதே உண்மை. தமிழா நீ அகலாய்வில் அன்று ஆதிச்சநல்லூரிலும் கொற்கையிலும் ஆய்வு செய்த பொருட்களை வெளியே கொண்டு வா, தமிழ் பண்பாட்டின் தமிழ் நாகரிகத்தையும் மீட்டெடுப்போம் என்று கூறி வாய்ப்பளித்ததுக்கு நல்லுள்ளங்களுக்கு விடை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன். திங்களோடும் செலும்பருதி, தன்னோடும் விண்ணோடும் முடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே என்று என் வீர தமிழ் தாயை வணங்குகிறேன். போற்றுவதற்குரிய பொருணை நாகரிகத்தின் பொற்களஞ்சியங்களாய் விளங்கும் ஆசான்கள் அனைவருக்கும், வருங்கால பொற்களஞ்சியங்களாய் மிளிர இருக்கும் என் போன்ற மாணவர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் கொடி என்ற சொற்றோட தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக நிர்மலமாகி வருகிறது. எகிப்து, மகாஞ்சாதாரா, சிந்து சமவெளி, ஹரப்பா நாகரிகங்கள் போன்று பொருணை நாகரிகமும் ஒன்றாக திகழ்கிறது. தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை போன்ற நாகரிகங்களும் பொருணை நாகரிகங்களாக திகழ்கிறது. முக்காலத்தில் திருநெல்வேலி வேணுவனம் என அழைக்கப்பட்டது. வேணுவனம் என்றால் மூங்கில் காடு. நகரை சுற்றி நெல் வயல்கள் வேலி போல் அமைந்திருப்பதால் திருநெல்வேலி என பெயர் பெற்றது. திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என திருஞான சம்பந்தரும் தன் பொருணை புனல்நாடு என சேக்கிலாரும் திருநெல்வேலியின் பெருமையை பறைசாற்றுகின்றனர். இப்பகுதியின் சிறப்பு மிக்க மலையாகிய பொதிய மலை இலக்கியங்களில் பாராட்டப்படுகிறது. பொதியில் ஆயினும் இமயம் ஆயினும் பதியில் ஆரியா பழங்குடி என சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடுகிறார். திருகூடமலை என அழைக்கப்படும் குற்றாலமாக மலை புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக திகழ்கிறது. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும் என திருகூட ராசப்ப கவிராயர் குற்றால மலை வளத்தை தனது குற்றால குறவஞ்சி நூலில் பாடுகிறார். காவிரி தன்பண்ணை பாலாறு தமிழ் கண்டவர் வையை பொருணை நதி என மகாகவி பாரதியாரும் தாமிரபரணி நீர்வளத்தை இவ்வாறாக பாடியுள்ளார். பச்சையாறு, சேர்வலாறு, கடடா நதி, காவிரி ஆறு போன்ற பல சிற்றார்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை நீர்வளமிக்க மாவட்டமாக செய்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூர் என்னும் இடத்தில் நிகழ்த்தப்பட்ட அகழ்வாய்வில் இறந்தவர்களின் உடலை புதைக்க முதுமக்கள் பறந்தவர் தாளிகளை பயன்படுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் கொற்கை என்னும் துறைமுகத்தில் விளைந்த பாண்டிய நாட்டு
அருங்காட்சியகத்தை கட்டி திருநெல்வேலியிலே அந்த பொருட்கள் அனைத்தும் காட்சிப்படுத்தப்படும் என்று
நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.